ஹலோ மக்களே, வணக்கம். நான் இன்னைக்கு இந்த கப்ஜா, தமிழில் கப்ஜான்னு இருக்குது, இங்கிலீஷில் கப்ஸா அப்படிங்கிற ஒரு மூவி ரிவ்யூ பண்ணேன். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி டேட்டு மார்ச் 17. படம் டைரக்ட் பண்ணது பி சந்துரு அவங்க, அப்புறம் உபேந்திரா, அப்புறம் சுதீப் அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு கேஜிஎஃப் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தை பற்றி பேசணும்னா, படம் நல்ல ஸ்டோரி, நல்ல எடிட்டிங், நல்ல விஎஃப்எக்ஸிங். ஆனால் சிஜிஎல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே தெரியுது. அப்புறம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். எடிட்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. கலர் கிரேடிங் அப்படியே கேஜிஎஃப் தான். ட்ரெஸ் கோடும் கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் அவங்க ட்ரை பண்ணியிருக்க ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கூட எஃபெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ மச்சாக வந்திருக்க பிக் சான்ஸ் இருக்குது. இது ஸ்க்ரீன் பிளே படத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுது. அது மட்டும் இல்லை, இவங்க படத்தோட அடுத்தடுத்த சீனோட டீட்டெயில் இன்னும் அந்த சீனுக்கு முன்னாடியே டீட்டெயில் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்க்ரீன் பிளேயோட சின்ன ஒரு ட்ராபேக்கு. அப்புறம் பேசிக்காக படம் நல்லா இருக்குது, நல்ல வாட்சபிள் மூவி. ஆக்டிங் வைஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல எல்லாமே ஒர்க்கிங் ஸ்லோ மோஷனாக இருக்கட்டும், அப்புறம் இந்த என்டைய டீம் ஒர்க்கிங் பக்கா, கலர் கிரேடிங், அப்புறம் எடிட்டிங் தான் செதுக்கி இருக்காங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் பண்ண ஒர்த்துக்கான கதையை கொண்டு போயிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கதைக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் அதுதான் இதில் ஒரு ட்ராபேக். மற்றபடி படம் நல்ல படம் தான். ஸோ மஸ்ட் வாட்ச்ன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்று பார்த்து பாருங்கள். சரியா, என் ரிவ்யூ பார்த்து தான் பார்க்கணும்ல. மேபி எனக்கு பிடிச்சி எனக்கு பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு தான் நான் பேசியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இங்கே என்ன சொல்ல, நம்ம டேடா மூவி இருக்குல்ல, டேடா மூவியே நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியே நிறைய பேருக்கு பிடிக்காதவங்களே இருக்காங்க. நான் நிறைய ரிவ்யூ பார்த்துருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தான், நீங்கள் கொடுக்குற காசு. ஸோ நீங்கள் முடிவெடுத்து போங்க. ஓகே ஓகே, இதோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். நல்ல படம், ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஸ்க்ரீன் பிளே எல்லாம். கேஜிஎஃப் லெவலுக்கெல்லாம் இல்லை. கேஜிஎஃபோட கலர் கிரேடிங் இருக்குது, ட்ரெஸ் கோடிங் இருக்குது, அதே பேசிக் ஆஃப் எடிட்ஸ் இருக்குது. அப்புறம் டீம் ஒர்க் எல்லாம் நல்ல, ஆர்ட்ஸ் ஒர்க்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயும் ஸ்டோரி கொண்டு போகிற அந்த விதம் இருக்குல்ல, அதான் கொஞ்சம் அடி வாங்குது. அப்படியே அதனால தான் இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சோண்டு நமக்கு லேக் அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ்.